பறவைகளில் பலம் வாய்ந்த பறவை கழுகுதான். அதோட ஆயுட்காலம் 70 ஆண்டுகள். அந்த பறவை 40 வயது அடையும் போது ஒரு சவாலை சந்திக்குமா, அதில் ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த பறவைக்கு மறுபிறவி கிடைக்கும். அந்த கழுகு 40 வயசு அடைஞ்சதும் இதுநாள் வரை இறைய கொத்தி சாப்பிட பயன்பட்ட அதோட அழகு வளைஞ்சிடுது. அதோட நகங்களும் கூர்மையை இழந்து பறக்க துணையாயிருந்த சிறகு பெருசாகி பாரமாயிடுது. இதனால் அந்த கழுகு பலம் குறைஞ்சு காணப்படும். இந்த காரணங்களால் அந்த கழுகு காட்டில் மலை உச்சியில் பறந்து போயிட்டு தனித்திருக்க ஆரம்பிக்குது. அங்கே போயிட்டு அதோட அழகோட உதவினால சிறகையும் நகங்களையும் பிடுங்கி விடுது. அதோட அழகை பாறையில் உரசி உரசி உதிர்த்துடுது. இதனால் அதோட உடம்பு ஃபுல்லாக தீராத வலி ஏற்பட்டு ரத்தம் சொட்டுது. இப்போ அந்த கழுகு பார்க்க புதுசாக பிறந்த கழுகு அளவுக்கு உருமாறி இருக்கும். யார் கண்ணிலையும் படாமல் பாறை இடுக்கில் கிடைக்கிற சின்ன புழுக்கள் பூச்சியெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழும். இப்படி தொடர்ந்து 3 மாதம் தன்னை தனிமைப்படுத்தி கிடைச்சதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வளர்ச்சியை அடையும். 4வது மாதம் அதோட சிறகுகள் நகங்கள் புதுசாக வளர்ந்து அழகும் கூர்மையாகி ஒரு இளம் பறவையாகவே மாறிடும். 3 மாதம் தனித்திருத்தல் மூலமாக தனக்கு புதுசாக 30 ஆண்டுகள் காலத்தை தனக்காக உருவாக்கி கொள்ளுது கழுகு. கழுகு வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது. தனித்திருத்தில் நாம் பனிஷ்மெண்ட்டாவோ கஷ்டகாலமாகவோ நினச்சிக்கிறோம், ஆனால் அது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி. அது வலியோடு ஆரம்பித்தாலும் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நம்மளை தயாராக்கிக்க உதவும். தனித்திருக்கும் போது நம்ம வழிகளை மட்டும் கவனம் செலுத்தாமல் அந்த வழியவே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் நிறைய புது வழிகள் உண்டாகும்.